வியூவர்ஸ், வெல்கம் டு தேவசூர்யாஸ் எதிக் ஸ்டோரிஸ். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம், காஞ்சி முற்றுகை, அத்தியாயம் 12, உள்ளப்புயல். எதிர்பாராத நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்து மண்டையை பீறிக்கொண்டு தேகத்துக்குள் பாய்வது போன்ற உணர்ச்சி பயங்கொள்ளி பல்லவன் என்ற சொற்களை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்டது. ஆயனரும் திடுக்கிட்டவராய், அடிகளே, என்ன சொல்கிறீர்கள்? பயங்கொள்ளி பல்லவன் யார் என்று கேட்டார். பயங்கொள்ளி பல்லவனை பற்றி உலகமெல்லாம் அறியுமே, நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறதே, உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாதுதான் என்றார் பிக்ஷு. என்ன தெரியாது? யாரை பற்றி உலகம் என்ன சொல்கிறது? ஒரே மர்மமாய் இருக்கிறதே என்றார் ஆயனர். ஒரு மர்மமும் இல்லை. உலகமெல்லாம் தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னால்தான் என்ன? மாமல்லன் என்று பட்டப்பெயர் பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவனை பற்றி தான் சொல்கிறேன். அவன் பெரிய கோழை. பயங்கொள்ளி என்பது உலக பிரசித்தமாயிற்றே. முதன் முதலில் வாதாபி சைன்யம் படையெடுத்து வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கமடைந்து மயங்கி விழுந்து விட்டானாம். அதுவும் அந்த சமயத்தில் அவன் அரண்மனை அந்தப்புறத்து மாதர்களுக்கு மத்தியில் இருந்தானாம். சக்கரவர்த்திக்கு மானமே போய்விட்டதாம். ஆயனரே, மாமல்லனை ஏன் சக்கரவர்த்தி யுத்தக்களத்துக்கு அழைத்து போகவில்லை என்று நீர் கேள்விப்படவில்லையா? ஏன் காஞ்சி கோட்டைக்கு வெளியே மாமல்லன் வரக்கூடாது என்று திட்டம் செய்துவிட்டு மகேந்திர பல்லவர் போர்க்களம் போனார் என்று நீர் கேள்விப்படவில்லையா? ஓ பொல்லாத பிக்ஷுவே, எப்பேற்பட்ட அவதூறு சொல்கிறீர்? எம்மாதிரி அபச்சாரம் பேசுகிறீர்? 18 வயதுக்குள் தென்னாட்டில் உள்ள பிரசித்த மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லன் என்று பட்டம் பெற்ற மகாவீரனை பற்றி இவ்விதம் சொல்லவும் அது நாக்கு கூசவில்லையா என்று ஆயனர் சற்று ஆத்திரத்துடனேயே கேட்டார். மகா சிற்பியே, தங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதென்பது எனக்கு தெரியாது. பெரிய இடத்து சமாச்சாரம், நமக்கென்ன கவலை? ஆனாலும் என் வார்த்தையில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்வதால் சொல்கிறேன். அந்த மகாமல்லன் பட்டமெல்லாம் வெறும் கதை. நரசிம்மவர்மனோடு போரிட்ட மல்லர்களுக்கெல்லாம் முன்னாலேயே கட்டளையிடப்பட்டிருந்தது சீக்கிரத்திலேயே தோற்று போய்விட வேண்டும் என்று. இப்படியெல்லாம் செய்தாலாவது பிள்ளைக்கு வீரமும் தைரியமும் வராதாய் என்று சக்கரவர்த்தி பார்த்தார். பாவம், பலிக்கவில்லை. யுத்தம் என்று வந்ததும் நடுங்கி போய்விட்டான். சாக்ஷாத் உத்தரகுமாரனுடைய அவதாரம்தானாம் நரசிம்மவர்மன். ஊர் ஊராக பாரத மண்டபம் கட்டி பாரதம் படிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறாரே, எதற்காக தெரியுமா? முக்கியமாக அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்துதான். அடிகளே, நிறுத்துங்கள். குமார சக்கரவர்த்தியை பற்றி இப்படியெல்லாம் கேட்க என் மனம் சகிக்கவில்லை என்றார் ஆயனர். இன்னும் மிச்சமுள்ள உண்மையும் கேட்டால் என்ன சொல்வீர்களோ தெரியவில்லை. ஆனால் தங்கள் குமாரி சிவகாமி இருக்கும்போது சொல்லக்கூடாது என்று கூறி நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்கினார். சிவகாமி 7-8 வயது சிறுமியாயிருந்த போது ஒரு சமயம் ஒரு தேன்கூட்டில் கையை வைத்து விட்டாள். கையிலும் உடம்பிலும் தேனீக்கள் கொட்டிவிட்டன. ஒரு நாளெல்லாம் வேதனை அனுபவித்து கொண்டிருந்தாள். அதை காட்டிலும் 1000 மடங்கு வேதனையை நாகநந்தி நரசிம்மவர்மரை பற்றி சொல்லி வந்ததை கேட்டுக்கொண்டிருந்த போது சிவகாமி அனுபவித்து கொண்டிருந்தாள். பிக்ஷுவின் வார்த்தை ஒவ்வொன்றும் பழுக்க காய்ச்சிய ஈயத்துளியைப் போல அவள் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. உங்கள் குமாரி இருக்கும்போது சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று கூறியதும் இதுதான் சமயம் என்று சிவகாமி சற்றென்று எழுந்திருந்தாள். அவர்கள் பக்கமே பாராமல் நடந்து வீட்டின் இரண்டாங்கட்டுக்குள் பிரவேசித்தாள். சிவகாமியின் செம்பஞ்சு ஊட்டிய பாதங்களை கதவின் அடியில் இருந்த இடைவெளியின் வழியே பார்த்த பிக்ஷு கொஞ்சம் உரத்த குரலில் சொன்னார், ஆயனரே, உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டுமல்ல, ரொம்பவும் இங்கிதம் தெரிந்தவள். எப்படி சட்டென்று எழுந்து போனால் பாருங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், சக்கரவர்த்திக்கு தம் புத்திரன் விஷயத்தில் இன்னொரு பெரிய கவலையாம். பல்லவ குலத்தில் இவ்வளவு இளம் வயதில் இவனைப் போல் ஸ்திரீலோலன் ஆனவனே கிடையாதாம். ஒரு சமயம் மாமல்ல பல்லவன் ஒரு பெண்ணுக்கு எழுதிய காமவிகாரம் ததும்பிய ஓலை சக்கரவர்த்தியிடம் அகப்பட்டு விட்டதாம். இதையெல்லாம் உத்தேசித்துதான் மாமல்லனை காஞ்சியிலேயே இருக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி திட்டம் செய்திருக்கிறாராம். இப்படி நாகநந்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போது கதவின் அடியில் தெரிந்த பாதங்கள் மறைந்தன. நாகநந்தியும் பிறகு தமது குரலை தாழ்த்தி கொண்டு பேசலானார். 1000 பேய்களினால் துரத்தப்பட்டவளைப் போல சிவகாமி வீட்டின் பின்கட்டுகளை தாண்டி கொல்லை பக்கம் ஓடினாள். காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம் என்ற உத்தேசமில்லாமல் ஓடினாள். ஓடி ஓடி களைத்து கடைசியில் ஒரு மரத்தடியில் வேரின் மீது உட்கார்ந்தாள். சிவகாமியை பின்தொடர்ந்து மானும் கிளியும் பின்னால் வந்து கொண்டிருந்தன. அவற்றை அவள் கவனிக்கவே இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்த சிறிது நேரத்திற்கு பிறகு ரதி அருகில் வந்து மெதுவாக தன் முகத்தை அவள் கரத்தின் மீது வைத்தது. சிவகாமி அதை ஒரு தள்ளு தள்ளி
சீ தரித்திரமே, பீடை, ஒழிந்து போய் என்று கத்தினாள். சந்தர்ப்பம் தெரியாத அசட்டு சுகரிஷி மாமல்லா மாமல்லா என்றது. சிவகாமி கையை ஓங்கி சனியனே மூதேவி என்று அதை அடிக்கப் போனாள். கிளி இறகுகளை அடித்துக்கொண்டு அவளிடம் அகப்படாமல் தப்பிச் சென்றது. திடீரென்று தாமரை குளக்கரையில் மகிழமரப் பொந்தில் இருந்த ஓலைகளின் நினைவு வந்தது. அந்த ஓலைகளை உடனே எடுத்து நெருப்பிலை போட்டு எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும் என்று நினைத்து குளத்தை நோக்கி ஓடினாள். அதிசீக்கிரத்தில் குளக்கரையை அடைந்து உட்காரும் பலகையின் மீது காலை வைத்து ஏறி மரப்பொந்திலே கையை விட்டாள். ஐயோ, அந்த பொந்திலே ஏதாவது நாகசர்ப்பம் இருந்து அவள் கரத்தை தீண்டிவிட்டதா என்ன? அவள் முகத்திலே ஏன் அவ்வளவு பயங்கரம்? கையை ஏன் அவ்வளவு அவசரமாக வெளியில் எடுத்தாள்? இன்னும் கொஞ்சம் மேலே கிளம்பி பொந்திற்குள்ளே உற்று பார்க்கிறாளே, ஏன்? அந்த பொந்து வெறுமையாய் சூனியமாயிருந்ததுதான் காரணம். காலையில் அந்த பொந்தில் இருந்த ஓலைகள் எங்கே போயிருக்கும்? சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைந்த அதே சமயத்தில் தாமரை குளத்தின் எதிர்க்கரையில் இருந்த காட்டில் புத்தபிக்ஷு விரைந்து வந்து கொண்டிருந்தார். மரப்பொந்தில் அவள் கையை விட்டு வெறுங்கையை வெளியில் எடுத்ததை அவர் பார்த்தார். அப்போது சிவகாமியின் முகத்தில் தோன்றிய வியப்பும் பயமும் பிக்ஷுவுக்கும் எல்லையற்ற ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று என்பது அவருடைய முகக்குறியினால் தெரிய வந்தது. இதோட அத்தியாயம் 12 நிறைவு பெற்றது. அடுத்ததாக அத்தியாயம் 13, சத்ருக்னன் வரலாறு. பாபாக்னி நதிக்கரையில் பல்லவ சைன்யத்தின் பாசறையில் ரிஷபக்கொடி கம்பீரமாக பறந்து கூடாரத்தின் உள்ளே மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றனாகிய சத்ருக்னன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தால் வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்தவனாக காணப்பட்டான். உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட வியர்த்திருந்தது. 8 மாதத்திற்கு முன்னால் அவனை பார்த்ததற்கு இப்போது அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு உருவம் மாறி போயிருந்தான். சக்கரவர்த்தி சத்ருக்னனை உற்று பார்த்துவிட்டு, யார் சத்ருக்னனா என்று கேட்டார். அடியேன்தான் பல்லவேந்திரா, ரொம்பவும் உருவம் மாறி போயிருக்கிறாய். ஆமாம் பிரபு, சக்கரவர்த்தியின் சேவையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் என் தேகம் புஷ்டி அடைகிறது. இல்லை, மெலிந்திருக்கிறாய் என்று சொன்னேன். 8 மாதத்துக்கு முன்பு உன்னிடம் ஏதோ முக்கியமான காரியத்தை ஒப்படைத்ததாக ஞாபகம். என்ன காரியம் என்று நினைவிருக்கிறதா என்று மகேந்திரர் கேட்டார். நன்றாக நினைவிருக்கிறது பிரபு, வேறு நினைவே எனக்கு கிடையாது என்றான் சத்ருக்னன். மறந்தது நான்தான், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. பிக்ஷுவை பின்தொடர சொன்னீர்கள். ஓஹோ, அப்புறம் ஆயனரை கவனிப்பதற்கு ஆள் போட சொன்னீர்கள். அவ்வளவுதானா? இன்னும் ஒரு கடினமான வேலையும் கொடுத்தீர்கள் பிரபு. குமார சக்கரவர்த்தியின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கட்டளையிட்டீர்கள். ஆம் ஆம், ஞாபகத்துக்கு வருகிறது. ஏதேனும் முக்கியமான தகவல் கிடைத்தால் நம்பிக்கையான ஆள் மூலம் செய்தி அனுப்ப சொன்னீர்கள். மிக முக்கியமான செய்தியாயிருந்தால் என்னையே நேரில் வர சொன்னீர்கள். அப்படியானால் மிக முக்கியமான செய்தி இப்போது கொண்டு வந்திருக்கிறாய் போலிருக்கிறது. ஆம் பல்லவேந்திரா, வேறு யாரிடமும் அனுப்ப முடியாத செய்தி, அதனால்தான் நானே வந்தேன். ஒவ்வொன்றாக சொல் பார்க்கலாம். சத்ருக்னன் நாகநந்தியை தான் பின்தொடர்ந்தது பற்றி முதலில் சொன்னான். அந்த வரலாறு பின்வருமாறு. நாகநந்தி பரஞ்சோதியிடம் ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்கு போகும்படி அனுப்பிய பிற்பாடு தெற்கே கிளம்பி போனார். சத்ருக்னனும் அவரை பின்தொடர்ந்து போனான். கெடில நதிக்கரையில் அடர்ந்த காடும் சிறிய குன்றுகளும் சூழ்ந்த ஓரிடத்தில் கட்டியிருந்த புத்தவிகாரத்தை அடைந்து சில தினங்கள் தங்கினார். அங்கே இருந்த புத்தபிக்ஷுக்கள் சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாபுரமும் அனுப்பினார். அவர்களில் ஒருவர் உறையூருக்கும் இன்னொருவர் கங்கராஜ்யத்தின் தலைநகரான தலைக்காட்டுக்கும் சென்றதாக தெரிந்தது. பிறகு நாகநந்தி மறுபடியும் தெற்கு நோக்கி பிரயாணமானார். கொள்ளிடத்தையும் காவேரியையும் கடந்து நாகப்பட்டினம் சென்றார். அங்கே இருந்து மதுரைக்கு பிரயாணமானார். மதுரைக்கு நாகநந்தியும் சத்ருக்னனும் போன சமயம் மாரவர்ம பாண்டியன் கடும் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருந்தான். அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டிய இளம் பாண்டியனின் கட்டளையினால் அயலூர்காரர் எல்லோரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாகநந்தியும் சத்ருக்னனும் ஒரே சிறையில் இருக்கும்படி நேர்ந்தது. அங்கே பிக்ஷுவுடன் சிநேகம் செய்து கொண்டான். இவர்கள் சிறையில் இருக்கும்போதே மாரவர்மன் காலமாகி சடையவர்மன் சிம்மாசனம் ஏறினான். பின்னர் இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. நாகநந்தி புதிய பாண்டியனை சந்தித்தார். அவர்களுக்குள் பல தினங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில் மாமல்லருக்கு பெண் கொடுக்கும் விஷயமாக காஞ்சிக்கு போன தூதர்கள் திரும்பி வந்தார்கள். மறுபடியும் சில நாள் நாகநந்திக்கும் சடையவர்மனுக்கும் சம்பாஷணை நடந்த பிறகு பாண்டியன் நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான். நாகநந்தி பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பிரயாணமானார். சத்ருக்னனும் அவரோடு புறப்பட்டான். வழியெல்லாம் புத்தபிக்ஷு பெரும் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் காணப்பட்டார். காவேரிக்கரையும் கொள்ளிடத்தையும் தாண்டி அவர்கள் கெடில நதிக்கரையில் இருந்த புத்தவிகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்.
இதற்குள்ளாக சத்ருகுணனுக்கு புத்தபிக்ஷு தன்னை ஒற்றன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் உண்டாகியிருந்தது. அச்சமயம் அந்த புத்தவிகாரத்தில் ஏற்கனவே காஞ்சிராஜ விகாரத்தில் இருந்த இளம்பிக்ஷு இருந்தான். அந்த இளம்பிக்ஷு சத்ருகுணனை வெறித்து வெறித்து பார்த்ததிலிருந்து சத்ருகுணனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது. எனவே அன்று இளம்பிக்ஷு சத்ருகுணனுக்கு அளித்த உணவை அவன் உடனே சாப்பிடாமல் நதியின் வெள்ளத்தில் கொஞ்சம் போட்டு பார்த்தான். அதை சாப்பிட்ட மீன்கள் உடனே நீல நிறமாக மாறி செத்து தண்ணீரில் மிதந்ததை கண்டான். அன்று இரவு நாகநந்திக்கும் இளம்பிக்ஷுக்கும் தெரியாதபடி அந்த புத்தவிகாரத்தையும் அதை அடுத்திருந்த குன்றுகளையும் சுற்றி பார்த்தான். குன்றுகளில் குடைந்திருந்த இரகசிய குகைகளுக்குள் பலவகை போர்க்கருவிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். குன்றுகளை சுற்றி வந்தபோது ஓரிடத்தில் கேட்டவுடனேயே இருதயம் நின்று போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீரல் சத்தத்தை கேட்டான். ஆயிரம் நாகசர்ப்பங்கள் சீறுவது போன்ற அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க அவன் ஆன மட்டும் முயன்றும் முடியவில்லை. மறுநாள் உதயத்தில் புத்தபிக்ஷு இந்த இரகசிய புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரம் போல் அலைமோதி கொண்டிருந்த திருப்பார்க்கடல் என்னும் ஏரிக்கரை வழியாக வடக்கு நோக்கிச் சென்றார். அவர் அறியாதபடி அவரை பின்தொடர்ந்து சத்ருகுணனும் சென்றான். கடைசியில் ஆயனரின் அரண்ய வீட்டை நோக்கி நாகநந்தி அடிகள் அடைந்தார். தான் இல்லாத போது ஆயனரை கவனித்துக் கொள்ளுவதற்காக குண்டோதரன் என்பவனை சத்ருகுணன் விட்டுவிட்டு போயிருந்தான். அவன் ஆயனரிடம் சிற்பக்கலையும் சித்திரக்கலையும் கற்கும் சீடனாக அமர்ந்து ஆயனர் வீட்டிலேயே இருந்து வந்தான். குண்டோதரன் விசேஷமாக செய்தி ஒன்றும் சொல்லவில்லை. சாரதி கண்ணபிரானும் அவன் மனைவி கமலியும் சிலமுறை அங்கு வந்துவிட்டு போனதாக மட்டும் தெரிவித்தான். காஞ்சியில் நரசிம்மவர்மரின் போக்கு வரவுகளை கவனித்து வரும்படி கண்ணபிரானுடைய தந்தையை சத்ருக்னன் ஏற்படுத்தியிருந்தான். நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தியின் கட்டளையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைத்ததாக தெரிய வந்தது. சென்ற 8 மாதத்தில் காஞ்சியை விட்டு மாமல்லர் வெளியே போகவில்லை. காஞ்சிக்கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்வதிலேயே பெரும்பாலும் காலத்தை கழித்து வந்தார் என்று தெரிந்தது. மேற்கூறிய விதம் சத்ருக்னன் தான் அறிந்து வந்த செய்திகளையெல்லாம் கூறி முடித்த பிறகு, "சக்கரவர்த்தி, சத்ருக்னா, என்னுடைய கட்டளையை மிக நன்றாக நிறைவேற்றியிருக்கிறாய். செய்தி இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது உண்டா? உன் முகத்தை பார்த்தால் ஏதோ முக்கிய சமாச்சாரம் இருப்பது போல தெரிகிறதே" என்றார். "ஆம் பிரபு, சில ஓலைகள் கிடைத்தன. அவற்றை தங்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாதென்று நேரில் கொண்டு வந்தேன்." "ஓலையா? என்ன ஓலை?" என்று சக்கரவர்த்தி வியப்புடன் கேட்டுக்கொண்டே கரத்தை நீட்டினார். "பல்லவேந்திரா, ஒருவேளை நான் செய்தது குற்றமாயிருந்தால் மன்னிக்க வேண்டும்." சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து, "முட்டாளே, துர்விநீதனுக்கு புலிகேசி அனுப்பிய ஓலையை தடுத்து நிறுத்தி விட்டாயா?" என்று கோபகர்ஜனை செய்தார். "இல்லை பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும். நான் சொல்லும் ஓலை யுத்தத்தை பற்றியதே அல்ல. நல்ல வேளை, எங்கே அப்படி ஏதாவது அசட்டுத்தனமாய் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாயோ என்று பயந்து போனேன். பின்னே எந்த ஓலையை சொல்லுகிறாய்?" "பல்லவேந்திரா, நான் கொண்டு வந்திருப்பது காதல் ஓலை." "ஆ!" என்ற வியப்பொலியுடன் சக்கரவர்த்தி தமது பீடத்தில் அமர்ந்தார். அவருடைய புருவங்கள் நெறிந்தன. நெற்றியில் சுருக்கங்கள் காணப்பட்டன. "எங்கே, எடு ஓலையை பார்க்கலாம்" என்றார். சத்ருகுணன் தலையில் இருந்து முண்டாசை எடுத்தான். அதற்குள்ளே இருந்த ஓலை சுருள்கள் 8 எடுத்து தயக்கத்துடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான். மகேந்திரர் ஓலைகளை வாங்கி கொண்டார். சற்று நேரம் ஓலைகளை கையிலே வைத்து கொண்டு சிந்தனை செய்தார். பிறகு, "சத்ருக்னா, ராஜ்யம் ஆளுவதைப் போல் கொடுமையான காரியம் வேறொன்றும் இல்லை. ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் இந்த நீசத்தனமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. மாமல்லனுடைய குழந்தை உள்ளத்தை கீறி பார்க்கும் பயங்கரமான பாவத்தை செய்யப்போகிறேன்" என்றார். இதோட 13 நிறைவு பெற்றது. 14வது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.